வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீராம். இன்றைக்கி வந்து நம்ம காக்கா ஒழிப்பு வந்தால் என்ன வகை என்ன மாதிரியான முதலுதவி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். காக்கா ஒழிப்பு நம்ம பொதுவாக லோக்கலாக சொல்லுவோம், பட் அதை வந்து வலிப்பு நோய்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்லப்போனால் சீஷர்னு சொல்லுவாங்க. ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்க வலிப்பு வந்துட்டே தான் அது வந்து எபிலெப்சின்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து இல்லை ஆஃபீஸ்லேருந்து போயிட்டுருக்க வழியில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு வலிப்பு வருது, இல்லை உங்கள் வீட்லேயே கூட வலிப்பு வருது, இல்லை தோப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ வலிப்பு வருது அப்படின்னா, அதை பார்த்துட்டு நீங்கள் முதல்ல பதட்டப்படாதீங்க. உடனே நான் எதாவது பண்ணணும்னுலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். பதட்டப்படாமல் அவர் பக்கத்தில் போங்க. போயிட்டு அவர் பக்கத்தில் அவர் இருக்கிற இடம் சேஃபாக இருக்கான்னு பாருங்கள். பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் இருக்கா, அதாவது கூர்மையான ஆயுதங்கள் ஏதாச்சும் இருக்கா, இல்லை அவர் இருக்கிற இடம் வந்து சேஃபாக இருக்கா, இல்லை ரோட்டு பக்கத்தில் இருக்கா, இல்லை ஒரு கிணறு பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் அவரை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு தூக்கிட்டு வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வைக்கலாம். அடுத்து இப்போ அவரை பாருங்கள். இப்போ நல்லா ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு, நல்லா காலர் பட்டெல்லாம் போட்டு டைலாம் கட்டியிருக்காரு அப்படின்னா முதல்ல அதெல்லாம் லூஸ் பண்ணுங்கள். காலர் பட்டன் நல்லா ஃப்ரீயாக திறந்து விட்ருங்க, டைலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அவர் நல்லா ப்ரீத் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வாட்ச் எது இருந்ததுன்னா எந்த டைமில் அந்த வலிப்பு ஸ்டார்ட் ஆச்சுங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வலிப்பு தொடர்ந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவ உதவி தேவைப்படும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்க. ஸோ எந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக வலிப்பு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க எந்திரிச்சு உட்காந்துட மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வரைக்குமே வந்து ஒரு சுயநினைவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க படுத்திருக்கப்போ பார்த்தீங்கன்னா நாக்கு பின்னோக்கி தள்ளி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படலாம். ப்ளஸ் வாயில் வந்து எச்சில் நிறைய சிறப்பு சுரந்திருக்கும் அந்த வலிப்பு வந்தப்போ. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு டைரெக்டாக உள்ளே போகலாம், இல்லை வாமிட் எடுத்துருக்கலாம் வலிப்பு வந்தப்போ. அதுவும் நுரையீரலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இந்த நினைவில்லாத டைமில் பார்த்தீங்கன்னா அது நுரையீரலுக்கு உள்ளே போயிட்டு ஆஸ்பிரேஷன் இம்யூனிட்டிங்கிற ஒரு கண்டிஷன் காஸ் பண்ணும். அது வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ இதனால் என்ன பண்ணோம்னா அவங்கள வந்து ரெக்கவரி பொசிஷனில் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது. இப்போ வலிப்பு ஒருத்தர் வந்துட்டுருக்கு அப்படின்னா அவரை நம்ம ஊரில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கைகாலெலாம் பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. முதல்ல சொன்ன மாதிரி அது மேக்ஸிமம் 1-2 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவரை ஃப்ரீ அவுட்டாலே போதும், அவரே இது பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அடுத்து வந்து அவரை சுற்றி கூட்ட போடாதீங்க. ஏன்னா வலி போகிற டைமில் வந்து இந்த யூஸ்வலாக நம்ம காமனாக வலிப்புன்னு எதை சொல்லுவீங்கன்னா இந்த கைகளை இப்படி மொத்தமாக ஆட்டிகிட்டு இருக்கதா நம்ம வலிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வகையான வலிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவர் மூச்சு விட முடியாமல் இருப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு விடுவார், அப்புறம் மூச்சு விட முடியாமல் இருப்பார், இப்படி தான் இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் கம்மியாக தான் மூச்சு விடுவார். அந்த டைமில் போயிட்டு நம்ம அவரை சுற்றி ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா அவர் கிடைக்கக்கூடிய அந்த தூய்மையான காற்றை நம்ம வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூட்டம் போடாதீங்க. வலிப்பு வந்தவரை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் நகர்ந்து போக வேண்டாம், அவர் பக்கத்துலேயே சேஃபாக பார்த்துக்குங்க. நம்ம ஊரில் வந்து பொதுவாக வந்து இரும்பு சாவியோ இல்லை ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து கையில் கொடுக்குற வழக்கம். ஆக்சுவலாக அதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரை தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வலிப்பு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேயே 2 நிமிஷத்துலேயே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிக்கும். நம்மால் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இரும்பு கொத்து கொடுத்துறனால தான் ஸ்டாப் ஆச்சுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளால இரும்பு கொத்து அந்த சாவியை தேடி பிடிச்சி எடுத்துகிறதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் ஆகும். அது இயற்கையாகவே மேக்ஸிமம் ஒரு 1-2 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் நிற்கிதுன்னா நீங்கள் 1 நிமிஷத்தில் அந்த இரும்பு கொத்தை கையில் கொடுத்தீங்கன்னா அடுத்த 30 செகண்ட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். ஆனால் நம்ம என்ன நினப்போம்னா இரும்பு கொத்து சாவி கொடுத்தனால தான் நின்றுச்சுன்னு நம்ம நினப்போம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மூட நம்பிக்கை தாங்க. ஸோ அது மாதிரி நான் இரும்பு எடுக்க போகிறேன் சொல்லி யாரும் பேஷண்ட் தனியாக அவரை ஒரு தனியாக விட்டுட்டு போக வேண்டாம். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக வலிப்பு வரப்போ என்ன சில நேரங்களில் வந்து நாக்கு வந்து 2 பல்லுக்கு நடுவில் மாட்டிக்குங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அது ஒரு வலிப்பு வரப்போ ரொம்ப கடிச்சிட்டாங்கன்னா நாக்கு துண்டாக போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வாய்க்கில் வச்சு திணிப்பாங்க. அப்படி திணிக்கிறப்போ உண்டாகிற டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வலிப்பு போயிட்டுருக்கப்போ பேஷண்ட்டுக்கு வாய் வழியாக தண்ணியோ இல்லை ஃபுட்டோ எதுவும் கொடுத்துடாதீங்க. அப்படி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கொடுக்குற உணவோ இல்லை அந்த தண்ணியோ டைரெக்டாக வந்து அவரோட நுரையீரலுக்கே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிடுச்சுன்னா ஆஸ்பிரேஷன் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிடும், நுரையீரல் பாதிப்பு உண்டாக்கும். ஸோ அதனால் அது பண்ண வேண்டாம். முதல்ல சொன்ன மாதிரி பொதுவாக வலிப்பு வந்து 1-2 நிமிஷம் தான் இருக்கும்னு சொன்னேன். இது வந்து 90-95% வலிப்பு இப்படி தான் இருக்கும். பட் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10% வந்து வலிப்பு வந்து நிற்கவே நிற்காதுங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து 30 நிமிஷம் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கலாம். இல்லை வலிப்பு வரும், அவர் திரும்ப நினைவு வந்திருக்காது, மறுபடியும் திரும்ப வலிப்பு வரும். இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. ஸோ இந்த மாதிரி தருணங்களை வந்து நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போகணும். அடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து வலிப்பு வரப்போ என்ன பண்ணோம்னா பேஷண்ட்டை வந்து நம்ம ரெக்கவரி பொசிஷன் போட்டுக்கலாம்.
அது ரெக்கவரி பொசிஷனாக என்ன நான் சொல்கிறேன், பொதுவாக இடது பக்கம் படுக்க வைப்போம், அது எப்படி போடுறது இந்த வீடியோட கடைசி பார்ட்டில் சொல்கிறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த நபருக்கு வந்து இதான் முதல் தடவையாக வலிப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன காரணத்தில் வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் தொடர்ந்து வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே வலிப்பு இருக்குது அப்படின்னாலும் சரி, அடுத்தடுத்து வலிப்பு வந்துட்டுருக்கு, ரெண்டு வலிப்புக்கு நடுவில் வந்து அவருக்கு சுயநினைவு வரலை அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். இல்லை அதே மாதிரி அவருக்கு வலிப்பு இருக்கவருக்கு ஆல்ரெடி வந்து சர்க்கரையோ சர்க்கரை பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி இருந்ததுனாலும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். இல்லை அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க வலிப்பு வருதுனாலும் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்க. இந்த ரெக்கவரி பொசிஷன் எப்படி போடுறதுங்கிறது இந்த வீடியோட கடைசி பகுதியில் பார்க்கலாம். முதல்ல கையை ரைட் ஆங்கிள்ஸில் கொண்டு வந்துடலாம், 90 டிகிரியில் லைட்டாக எல்போட்ட பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தலையை லைட்டாக ஒரு பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த கை காலை குத்துக்காக வச்சுக்கலாம். இந்த கை எடுத்துகிட்டு வந்து கையோட பின்புறத்தை கணத்துக்கல ரைட். இப்போ அப்படியே முட்டியில் ஃபோர்ஸ் கொடுத்து திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இந்த காலை வந்து கொஞ்சம் திறக்கி விட வேண்டியதுதான். ஸோ இது வந்து பொசிஷன் வந்து இப்போ பிரீத்திங் பார்க்குறோம், ரொம்ப நாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக கொண்டு வர மாதிரி இருக்குது சத்தம் வருது அப்படின்னா லைட்டாக தலையை அப்படி லைட்டாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். தேவைப்பட்டால் தலைக்கு கொஞ்சம் கீழே சப்போர்ட் கொடுத்துக்கலாம், இந்த வீடியோ நான் காமிக்கல பட் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதுதான் ரெக்கவரி பொசிஷன். வச்சிங்கன்னா அவர் பேசாமல் இருப்பார். அதுக்கடுத்து நீங்கள் இமீடியேட்டாக 108 கூப்பிட்டு நீங்கள் 108 நியர்பை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க, அது சேஃப்.